வேலுமணியை வேரோடு சாய்த்த செந்தில் பாலாஜி. கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுகவின் எந்த வகையான திட்டங்களும் செல்லுபடியாகாத ஒரு இடமாகவே பார்க்கப்பட்டது கோவை மாவட்டம். தேர்தல் முடிவுகளும் கூட அதிமுகவிற்கு சாதகமாகவே அமைந்தது. கட்சியை தாண்டியும் அந்த பகுதி எம்எல்ஏக்கள் செய்த நலப்பணிகள்தான் அதற்கு காரணம் என்று பல தரப்பினரும் கூறினர். ஆனால் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் முடிவுகள் கோவை பொதுமக்கள் தங்கள் பார்வையை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பக்கம் திருப்பி உள்ளனரா என்ற கேள்வியை கேட்க வைத்துள்ளது. கோவையில் மொத்தமாக 33 பேரூராட்சிகள், 7 நகராட்சிகள் மற்றும் 1 மாநகராட்சி அமைப்பு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளாக செயல்பட்டு வருகின்றது. 41 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 19 தேதி தேர்தல்கள் நடத்தப்பட்டு 22 தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டன. 2011, 2016 மற்றும் 2021 என்று சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுகவின் கைகளை ஓங்கி இருந்தது. 2011 மற்றும் 2021 தேர்தல்களில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் மட்டுமே திமுக வென்றது. 2021 ஆண்டு தேர்தலில் கோவையில் அதிமுக 43 இடங்களில் வாக்குகளை பெற்றது. திமுகவின் வாக்கு வங்கியானது 37% இருந்தது. மக்கள் நீதி மய்யம் கணிசமாக 14% வாக்குகளை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டை கொத்தளம் என்றார்கள். கடைசியில் கொங்கு பெல்ட்டில் மாசான வெற்றி என்னவோ திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று பலரும் சமூக வலைதளங்களில் தற்போது பேசி வருகின்றனர். 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவையை பொறுத்தவரை திமுகவிற்கு சாதகமாக ஒன்றும் நடைபெறவில்லை. மக்கள் நலப்பணிகள் சிறப்பாக சென்று சேர்கிறதா என்பதை கண்காணிக்கவும் வளர்ச்சிப் பணிகளை துரிதமாக செய்து முடிக்கவும் கடந்த ஆண்டே முதல்வர் மு க ஸ்டாலின் பொறுப்பு அமைச்சர்கள் பலரை நியமித்தார். அந்த வகையில் கோவை மாவட்டத்திற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் ஒரு இடத்தில் வெறும் வளர்ச்சிப் பணிக்காக மட்டும் ஒருவரை நியமிப்பதற்கு பதிலாக திமுக கால் தடம் பதிக்கும் அளவிற்கு வலிமையான நபரை உள்ளே களமிறக்க வேண்டும் என்று விரும்பியது. எஸ்பி வேலுமணியின் அசுர வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி களமிறக்கப்பட்டார் என்றே கூறலாம். கொடிசியா வளாகத்தில் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வந்து நிர்வாக கூட்டம் நடத்தியது முதல் பொறுப்புகளை கட்சித் தலைவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது வரை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டார் செந்தில் பாலாஜி. முதன்முறையாக நடைபெற்ற அந்த கூட்டத்திலேயே வேலுமணிக்கு எதிராக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திமுக ஆரம்பித்தது என்றே கூறலாம். வேலுமணிக்கு எதிராக போட்டியிட்ட கார்த்திகேய சிவசேனாதிபதி, எஸ்பி வேலுமணி வீட்டிற்கு ரைடு வந்தீர்களே, அவரை எப்போது கைது செய்தீர்கள் என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்டதாக அவர் கூறினார். அன்று முதல் பல்வேறு பிரச்சாரங்களில் எஸ்பி வேலுமணியின் தலை உருட்டப்பட்டது. கொலுசு கொடுத்ததும் உண்மை, தலைக்கு ₹1000 கொடுத்ததும் உண்மை, சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் அதிக அளவில் பணம் புரண்டதும் உண்மைதான் என்று வாக்காளர்கள் அரசல் புரசலாக பேச, கடந்த காலங்களில் வாக்காளர்களை வளைக்க அதிமுக எடுத்த அதே பாணியை இந்த முறை திமுகவும் எடுத்துள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகத்துடன் தேர்தலை நடத்த வேண்டும் என்று எஸ்பி வேலுமணியும் அவர்களின் சகாக்களும் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட, இதையெல்லாம் காதில் வாங்காமல் மொத்த எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளையும் லெப்டில் டீல் செய்தது திமுக.